வணக்கம், வெல்கம் டு மாணவன் டாட் காம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் எப்போதுமே மாணவன் டாட் காம் ஒரு முன்னோடியாக டிஎன்பிசி மற்றும் கவர்மெண்ட் எக்ஸாம், அதர் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு கேட்கக்கூடிய கேள்விகளை ரொம்ப தெளிவான முறையில் கொடுத்துக்கிட்டுருக்கு. அதன் ஒரு வடிவமாக கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் பேக் கிட்டத்தட்ட வந்து ஜனவரி 2019லேருந்து டிசம்பர் 2019 வரைக்கும் நடந்த நடப்பு நிகழ்வுகளை மிக அருமையாக தொகுத்து உங்களுக்கு வந்து ஒரு இ புக்காகவும், அந்த இ புக்கை ஒட்டி மல்டி சாய்ஸ் கொஷின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இந்த கோர்ஸ் பேக்கில். அதை பற்றியான ஒரு வீடியோ தொகுப்பு தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது. நடப்பு நிகழ்வுகளில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 18லேருந்து ஒரு 25 கொஷின்ஸ் வந்து எப்போதுமே வந்து டிஎன்பிசியில் கேட்டுட்ருக்குறாங்க. இதை பல பேர் பல விதமாக படிச்சிட்ருக்கீங்க. சில பேர் வந்து டெய்லி நியூஸ் பேப்பரில் இருக்கிற பேப்பர் கட்டிங் பண்ணி அதை வந்து ஒரு புக்காக போட்டு, சில பேர் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிட்ருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் படிச்சுட்டு இருந்தாலும் வந்து டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். வந்து இதற்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப அதிகம். அதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ணி கொடுக்குறோம். அது போக கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 18லேருந்து 25 கொஷின் வருது அப்படின்னா அதில் 80லேருந்து 90% கொஷின் இதுலேருந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு தொகுப்பை தான் நாங்கள் இங்கே வழங்கியிருக்கிறோம். இதில் மொத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடப்பு நிகழ்வுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் பேக்கரில் 10 டாபிக் நாங்கள் கவர் பண்ணுறோம் ஒவ்வொரு மந்த்லியும். இப்போது நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க இந்த 10 டாப்பிக்கில் இருந்தும் ஓகேங்களா வெவ்வேறு விதமான கேள்விகள் கேட்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். இதில் சில விஷயத்தை நீங்கள் வந்து தொகுக்கும் போது எங்கேயாவது மறந்துட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாமில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். ஸோ அதுக்காக மாணவன் டாட் காம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உங்களுக்கான ஒரு கோர்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஜனவரி 2019லேருந்து டிசம்பர் 2019 மேலும் ஜனவரி 2020லேருந்து இந்த கோர்ஸ் பேக்கில் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். இதில் ஒவ்வொரு மந்த்லையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 10 டாப்பிக்கில் இருந்தும் எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தொகுத்து மிக அருமையாக நம்ம வந்து இங்கே வந்து வந்து PDF முறையில் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து ரொம்ப அருமையாக நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பாயிண்ட் பை பாயிண்ட் பை கொடுத்துருக்குறோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம், அவார்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது ஜனவரி மாதத்துது. அதே இப்போ வந்து பிப்ரவரி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் யார் யாரெல்லாம் அவார்டு வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் இதில் தொகுத்துருக்குறோம். இந்த மாதிரி ஜனவரி 2019லேருந்து ஓகேங்களா டிசம்பர் 2019 வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது. மேலும் இதில் ஜனவரி 2020லேருந்து கண்டிப்பாக ஒரு 1.5 வருஷத்துக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸை படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து இன்னும் வந்து நம்மளால் வந்து சரியான திட்டமிட்டு நம்மளால் மார்க் வாங்க முடியும். ஓகே, இது மட்டும் படிக்கிறது தான், இதுதான் வந்து நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இதனால் என்ன உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை நாங்கள் வந்து 12 மாதத்துக்கு 100 கொஷின் அப்படிங்கிற முறையில் ஓகேங்களா ஜனவரி 2019லேருந்து ஓகேங்களா டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 கொஷினாக பிரித்து, ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு முறையில் கொடுத்துருக்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுத முடியும் ஓகேங்களா. இப்போ இதில் டெஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 100 கொஷின் அடங்கியிருக்கும். இந்த 100 கொஷினும் அந்த மந்த் பிப்ரவரி மந்தில் கேட்கப்பட்ட இந்த 10 டாப்பிக்லேருந்து வரும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் திருப்பி திருப்பி எழுதி பார்க்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் மொத்தமாக வந்து 12 இபுக்ஸு, ஒரு 1500 எம்சிக்யூ கொஷின் இந்த கோர்ஸ் பேக்கில் கவர் ஆகுது. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போது அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கீழடி வைகை நதிக்கரையில் சங்க காலத்தின் நகர்ப்புற குடியிருப்புகள் என்ற தலைப்பு பின்வரும் எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. தமிழ்நாடு தொல்பொருள் துறை, இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம், மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம், நீதி ஆயோக். இப்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த கீழடி ஆராய்ச்சியில் பார்த்துட்டிங்கன்னா முதல்ல இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு தொல்பொருள் துறை எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ கொஷின்ஸ் கேட்கும் போது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அங்கே கேள்வி பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழடி வைகை நதிக்கரையில் சங்க காலத்தின் நகர்ப்புற குடியிருப்புகள் என்ற தலைப்பை ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்திய தொல்பொருள் தான் ஃபஸ்ட்டு வந்து டேக் ஓவர் பண்ணிச்சு, அப்புறம் தமிழ்நாடு. ஸோ இது வந்து யார் நடத்திட்டு இருக்காங்க கேள்வி கிடையாது. இங்கே இங்கே வந்து சங்க காலத்தின் அந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணது யார் அப்படிங்கிறப்போ இப்போ நம்மளுடைய இபுக்கில் நம்மளுடைய கோர்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கீழடி வைகை நதிக்கரையில் சங்ககால நகர நாகரிகம் என்ற தலைப்பில் ஒரு அறிக்கை
தமிழ்நாடு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ளது, TNAD அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நம்ம படிக்கும் போது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கொஷினாக கேட்கும் போது பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை நம்மளுக்கு ஒரு மத்திய கலாச்சாரத்துறையா இல்லை வந்து தமிழ்நாடு தொல்பொருத்துறையாங்கிற ஒரு கன்ஃபியூஸ் வந்துடும். இது வந்து நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து ரொம்ப உங்கள் மனசில் ஈஸியாக பதியும், ஈஸியாகவும் மார்க் வாங்க முடியும். இப்போ இன்னொரு தலைப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவின் மிக நீளமான மின்மயமாக்கப்பட்ட சுங்கப்பாதை இயங்கும் ரயில்வே மண்டலம் எது அப்படின்னு கேட்டு அப்படின்னா, தெற்கு, இப்படி தான் கொஷின்ஸ் வரும். தெற்கு மத்திய ரயில்வே, தெற்கு ரயில்வே, வடக்கு ரயில்வே, வடமேற்கு ரயில்வே நிலையம் இப்படி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ் கேட்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம படிக்கும்போது பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்தியாவின் மிக நீளமான மின்மயமாக்கப்பட்ட ரயில் சுரங்கப்பாதை சமீபத்தில் ஆந்திராவில் திறக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கே. ஸோ எங்கே திறக்கப்பட்டதுன்னு கேட்டால் ஆந்திரான்னு சொல்லிடலாம். அதே வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ரயில்வே எந்த ரயில்வே துறை வந்து பண்ணுச்சு, எந்த மண்டலம் அப்படின்னு கேட்கப்போ, இங்கே வந்து தென் மத்திய ரயில்வே மண்டலம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு கன்ஃபியூஸ் வரும். அந்த கன்ஃபியூஸை வந்து நாம் வந்து கிளாரிட்டி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து புக்காகவும் ரிலீஸ் பண்ணுறோம், ப்ளஸ் மல்டி சாய்ஸ் கொஷினாகவும். இந்த புக்கை படிச்சுட்டு நீங்கள் மல்டி சாய்ஸ் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை நீங்களே எவால்வேட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த மாணவன் இணையதளம் இந்த கோர்ஸ் பேக்கில் கொடுத்துருக்கு. இதில் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது ஒரு சாம்பிள், எந்த மாநிலம் சமீபத்தில் தனது மாநில தேயிலைக்காக அதன் அதிகாரி ஒரு லட்சணை வெளியிட இருக்கின்றது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நான் அசாம்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் புது புது கொஷின்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து அன்னைக்கு நடப்பு நிகழ்வில் பேஸ் பண்ண கொஷின்ஸும் இங்கே கேட்டிருக்கோம். இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பேக்கை நீங்கள் படிக்கிறதுனால ரெண்டு அட்வான்டேஜ். ஒன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு எங்கேயுமே நீங்கள் போயிட்டு அலைஞ்சி எல்லா கண்டென்ட்டையும் தேடி கண்டுபிடிச்சி உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் நேரடியாக இங்கே படிச்சுக்கலாம். அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா, ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது, அடுத்தது ஜனவரி 2020 இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அசஸ்மெண்ட்னா ஆன்லைன் டெஸ்ட். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த்லையும் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ 100 questions இருக்குது, இந்த 100 questionsையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பியும் ரிவ்யூ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டதுன்னா மாணவன் டீமை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அவங்க உங்களுக்கு சில சப்போர்ட், எப்படி இந்த டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இந்த எப்படி இந்த டூலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாணவன் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். மேலும் இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்கறதே கிடையாது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1500 questions கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக 100%க்கு 100% கரண்ட் அஃபேர்ஸில் மார்க்கை நீங்கள் வந்து அள்ளலாம். அதுக்கு இந்த மாணவன் டாட்காம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த கோர்ஸ் பேக்கை வாங்கி பயன்பெறுங்க. ரொம்ப நன்றி.